Welcome to Education Time in Tamil, CBSE Class 7th, Chapter 1, Part 2 Video. This is Mode of Nutrition and Photosynthesis. This is the topic we will talk about. First, Mode of Nutrition. There are two modes of nutrition. So, nutrition is two types. What is it? Autotrophic nutrition and heterotrophic nutrition. So, autotrophic nutrition is auto meaning self. Tropes அப்படினா nourishment okay so அப்ப என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா தானாகவே உணவு வந்து தயாரிச்சுக்க கூடியது okay so அதுவே வந்து சுத்தி உள்ள raw material வச்சு அதுவே உணவு தயாரிச்சுக்கிச்சு அப்படினா அது வந்து autotrophic nutrition அது தேவையான உணவு அதுவே தயாரிச்சுக்கிறது. The mode of nutrition in which organism make their own food is called autotrophic nutrition. அதுவே அதோட உணவு தயாரிச்சுக்கிறதுக்கு தான் ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் அப்படினு பேர். இதுல வந்து ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் மெயின்ஸ் இது என்னன்னு பார்த்தோம்னா பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ் ஆர் கால்ட் ஆட்டோட்ரோப்ஸ். அப்ப பிளான்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆட்டோட்ரோப்ஸ் னு சொல்வோம். ஏன்னா பிளான்ட்ஸ் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? தானாகவே தன் உணவை வந்து தயாரிச்சுக்க முடியும். சோ நம்மளும் தான் குக் பண்றோம். நம்ம ஃபுட்டை வந்து நம்மளே தான் குக் பண்ணி சாப்பிடுறோம் அப்படினா அதோட ரா மெட்டீரியல் வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? நம்ம தயாரிக்கிற ஃபுட்டோட ரா மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட்ஸ்டேந்தோ இல்லை அனிமல்ஸ்டேந்தோ நமக்கு கிடைக்குது ஓகேவா? அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்காக மற்றதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஆனால் பிளான்ஸ் அப்படி இல்லை ஓகேவா? அது கிடைக்கிற மெட்டீரியலை வச்சு அது என்ன ஆகுதுன்னா அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே தயாரிச்சுக்குது. இதுக்கு பேர் தான் ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு பேர். அப்போ பிளான்ஸ் தான் என்னது ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன். ஹெட்ரோ அப்படின்னா அதர்ஸ், அதாவது உணவுக்காக மற்றவங்களை நம்பி இருக்கிறது பேர் தான் ஹெட்ரோட்ரோப் அப்படின்னு சொன்னாங்க. அனிமல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஃபுட்டுக்காக மற்ற அனிமல்ஸையோ இல்லை வந்து பிளான்ட்ஸையோ டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிட்டோம்னா நம்மள என்ன பண்ணுறோம்? ஃபுட்டுக்காக பிளான்ட்ஸையோ இல்லை அனிமல்ஸையோ தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் ஓகே. இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் டேலேயே பார்த்துருக்கோம். ஸோ ஹெட்ரோ அப்படின்னா அதர், இந்த ஆர்கானிசம் தட் விச் டஸ் நாட் மேக் தர் ஓன் ஃபுட். இந்த ஆர்கானிசம் என்ன பண்ண முடியாது? ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசத்தால் தானாகவே வந்து ஃபுட்டை வந்து தயாரிச்சிக்க முடியாது. அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் ஆர்கானிசம் ஃபார் ஃபுட் இஸ் கால்டு த ஹெட்ரோடோப். உணவுக்காக இன்னொரு ஆர்கானிசத்தை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு பேர் ஹெட்ரோடோப் அப்படின்னு பேர். ஸோ ஹெட்ரோடோப்ஸ் நிறையா பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸ் ஹியூமன்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஹெட்ரோடோப்ஸ் தான் ஓகே. ஃபுட் மேக்கிங் ப்ராசஸ் இன் பிளான்ஸ். அப்போ பிளான்ஸ் வந்து ஃபுட் தயாரிச்சுக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அது ஆட்டோட்ரோப்னு சொன்னோம். அப்போ எப்படி வந்து அது ஃபுட்டை தயாரிக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். லீவ்ஸ் ஆர் த ஃபுட் ஃபேக்ட்ரி ஆஃப் பிளான்ஸ். அப்போ உணவு தயாரிக்கிற ஃபேக்ட்ரி எது? லீவ்ஸ் தான் வந்து உணவு தயாரிக்கிற ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ கிச்சன் மாதிரி இல்லையா? நமக்கு உணவு தயாரிக்கிற ஃபேக்ட்ரி எது? கிச்சன் இல்லையா? வீட்டில் ஒன்று ஒன்றும். அப்போ வந்து ஃபுட்டுக்கு வந்து ஃபேக்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது லீவ்ஸ் தான் ஓகேவா? லீவ்ஸ் தான் வந்து ஃபுட் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி. ஆல் த ரா மெட்டீரியல் மஸ்ட் ரீச் த லீஃப். எல்லா ரா மெட்டீரியலும் இது எங்கே கொண்டுட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃபுக்கு வரணும். அப்போ தான் அதால் என்ன பண்ண முடியும்? எல்லா மெட்டீரியலும் கிச்சனுக்கு வரணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? உணவு அதாவது உணவு தயாரிக்க முடியும் ஓகேவா? நம்மளால் சமைக்க முடியும். அந்த மாதிரி ஆல் த ரா மெட்டீரியல் மஸ்ட் ரீச் த லீஃப். எல்லா மெட்டீரியலும் ரா மெட்டீரியலும் அது தேவையான எல்லா ரா மெட்டீரியலும் வந்து லீஃபை வந்து கண்டிப்பாக வந்து லீஃபுக்கு வரணும் ஓகே. அப்போ அதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஃபஸ்ட்டு மெயின் வந்து வாட்டர் அண்ட் மினரல்ஸ் எடுத்துக்கோம் ஓகே. அது எங்கேருந்து அதுக்கு கிடைக்குது அப்படின்னா ஃப்ரம் சாயில், மண்ணிலேருந்து அதுக்கு கிடைக்குது. நம்ம தண்ணி எங்கே ஊற்றுறோம்? வேர்க்கிட்ட, அதாவது செடி பக்கத்தில் உள்ள மண்ணில் தான் ஊற்றுறோம் இல்லையா? ஸோ அப்போ சாயில்லேருந்து அதுக்கு என்ன கிடைக்குது? வாட்டரும் மினரல்ஸும் கிடைக்குது ஓகே. ரூட்ஸ் அப்சார்ப், அதை எப்படி அப்சார்ப் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டோட ரூட் எங்கே இருக்கும்? அந்த சாயிலில் இருக்கும் இல்லையா? ஸோ சாயில்லேருந்து தான் அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸையும் வாட்டரையும் அப்சார்ப் பண்ணுது. எதன் மூலமாக அப்சார்ப் பண்ணுது? ரூட் வழியாக அப்சார்ப் பண்ணுது. ரூட் வழியாக அப்சார்ப் பண்ணுது ஓகே. அந்த ரூட்லேருந்து அந்த லீஃபுக்கு எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பைப்பு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே. ஸோ வெசல்ஸ் மூலமாக என்ன ஆகுது? ஸ்டெம்மு, பிரான்ச்சு இதெல்லாம் தாண்டி
எங்கே போகுது அந்த பைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃபுக்கு போகுது. ஸோ அப்போ பைப் லைக் வெசல்ஸ், பைப்பு மாதிரியான வெசல்ஸ் என்ன இங்கே கொண்டு போகுது, டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் த ரூட் டு லீவ்ஸ், ரூட்டுலேருந்து லீவ்ஸு கொண்டுட்டு போகுது. அது போகிற வழியில் உள்ள ஸ்டெம்மு பிரான்ச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் கடந்து எங்கே போகுது அப்படின்னு லீவ்ஸுக்கு போகுது. ஸோ அதுதான் வெசல்ஸ் தான் கொண்டுட்டு போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன ரா மெட்டீரியல் தேவைன்னு பார்ப்போம். கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற ரா மெட்டீரியல் தேவை. ஓகே, அது எப்படி கிடைக்குது அதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லேருந்து கிடைக்குது. ஏரில் நம்ம சுற்றி உள்ள ஏரில் வந்து கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், நைட்ரஜன் எல்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ ஏர்லேருந்து அதுக்கு கிடைக்குது. அதை எப்படி அது லீஃப்க்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரில் இருக்க அந்த கார்பன் டை ஆக்சைடை இந்த டைனி ஃபோர் சின்ன சின்ன துளை இருக்குது பார்த்தீங்களா லீவ்ஸில், நம்ம கண்ணுக்கு தெரியாது, மைக்ராஸ்கோப் மூலமாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் இருக்கும் அந்த லீவ்ஸில். அந்த ஹோல் வழியாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி உள்ள அந்த கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணும். ஓகே, அந்த ஹோல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சரில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், சென்டரில் இருக்கிறது தான் வந்து அந்த ஹோல். ஓகேவா, சின்ன ஹோல் இருக்குது பாருங்கள் சென்டரில் இருக்கிறது. இதுக்கு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா. ஓகே, இந்த போர் ஆர் கால்டு ஸ்டொமேட்டா, இதுதான் போர்னு சொல்லுவோம், இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா. ஓகே, இது வழியாக தான் ஏர் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ளே போகுது. ஓகே, அப்புறம் அது அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி வெளியே வர்ற ஏர் என்னன்னு பார்ப்போம், அதுவும் அது வழியாக தான் வெளில வரும். ஓகேவா, ஸோ அப்போ சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட் செல், இது வந்து காட் செல் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இங்கே கொடுத்துருக்குமாங்க சரௌண்டிங்கில் என்ன இருக்கும், காட் செல்லை காட் செல்லுக்கு நடுவில் தான் அது இருக்கும். ஓகேவா, இது இந்த இந்த ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குளோரோ பிளாஸ்ட், இதில் பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலரில் டாட் டாட்டாக இருக்குது பாருங்கள், இது இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா குளோரோ பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். குளோரோ பிளாஸ்ட்னா என்ன, நம்ம அடுத்தது படிப்போம். ஓகே, ஸோ இப்போ ஏர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது, கார்பன் டை ஆக்சைடு எது மூலமாக போகுது, சின்ன துளைகள் மூலமாக லீவ்ஸுக்கு போகுது. ஸோ அந்த சின்ன சின்ன துளைகளை சுற்றி காட் செல்ஸ் இருக்குது, இந்த துளைக்கு பேர் ஸ்டொமேட்டா. ஓகேவா, சரி நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட் முக்கியமான சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட், இதுதான் வந்து அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு, அது ஃபுட்டு தயாரிக்கிறதுக்கு எனர்ஜி கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட். அது வேலை செய்கிறதுக்கு எனர்ஜி வேணும் இல்லையா, ஸோ அதுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட். சன்லைட் எதை கொடுக்குது, எனர்ஜியை கொடுக்குது. ஓகே, சன்லைட் எப்படி அதுக்கு எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் பிக்மெண்ட் இன் லீவ்ஸ் குளோரோஃபில், நம்ம அப்போ படித்தோம் இல்லையா குளோரோ பிளாஸ்ட்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த பிக்சரில் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா குளோரோ பிளாஸ்ட். ஓகே, இந்த க்ரீன் கலர் டாட் டாட் டாட்டாக இருக்குது பாருங்கள், இதுதான் குளோரோ பிளாஸ்ட். ஓகே, ஸோ இந்த குளோரோ பிளாஸ்டுக்கு தான், குளோரோ பிளாஸ்டுக்கு தான் குளோரோஃபில்னு பேர், அந்த குளோரோ பிளாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பேர் குளோரோஃபில்னு பேர். ஓகே, அந்த குளோரோஃபில் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோரோஃபில் தான் என்ன பண்ணுறது, க்ரீன் பிக்மெண்ட், க்ரீன் கலரில் டாட் டாட்டாக இருக்கிறது தான் க்ரீன் பிக்மெண்ட், க்ரீன் பிக்மெண்ட் இருக்குது. இந்த குளோரோஃபில் தான் என்ன பண்ணுது, எனர்ஜியை சன்னுக்கிட்டேருந்து கேப்சர் பண்ணுது. அப்போ இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணோம், க்ரீன் பிளான்ட் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொன்னோம், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும், க்ரீன் பிளான்ட்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உணவு தயாரிக்க முடியும். ஓகே, அப்போ க்ரீன் பிளான்ட்டு ஏன் அப்படின்னு சொல்கிறோம், அதில் க்ரீன் கலரில் பிக்மெண்ட் இருக்குது, அதனால் அது க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ அப்போ க்ரீன் பிளான்ட்டால் மட்டும்தான் தயாரிக்க முடியும், குளோரோஃபில் இருந்தால் மட்டும்தான் உணவு தயாரிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸ் வந்து ஃபுட்டு தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபோட்டோசிந்தசிஸ் பார்க்க போகிறோம். ஃபோட்டோசிந்தசிஸில் ஃபோட்டோ அப்படின்னா என்ன சொல்லுவோம், லைட்டு, சிந்தசிஸ் அப்படின்னா ப்ரிப்பரேஷன், லைட்டை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு ப்ரிப்பர், அதாவது ஃபுட்டை ப்ரிப்பர் பண்ணுது. ஓகே, ஸோ அதுக்கு பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு பேர். ஸோ இப்போ பிளான்ட் என்ன பண்ணுது, லைட்டை யூஸ் பண்ணி, லைட்டுங்கிறது என்ன, சன்லைட். ஓகேவா, அப்போ டே டைமில் மட்டும்தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், அப்போ சன்லைட்டை யூஸ் பண்ணி அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு தயாரிக்குது, அதுக்கு பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட், இந்த லீவ்ஸ் யூஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர், சாரி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் த லீவ்ஸ் யூஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் டு சிந்தசைஸ் கார்போஹைட்ரேட். ஓகே,
அது என்ன பண்ணுது இந்த பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதில் என்ன கொடுத்துருக்கோம், ஃபோட்டோசிந்தசிஸ் கொடுத்துருக்கோம். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எது வாட்டர் ப்ளஸ் மினரல்ஸ் எடுத்துக்குது, ஓகே. நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்குது, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது, ஓகே. அடுத்தது ஆக்சிஜன், ஓகேவா. ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது வெளியில் வருது, அதனால ஆரோ மார்க் பாருங்கள், வெளில வர மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே என்ன இருக்குது, சன்லைட் இருக்குது, சன்லைட் இருக்குது, இதுதான் மெயின், ஓகே. இந்த ப்ராசஸ் ஆஃப் சன்லைட், இந்த லீவ்ஸ் யூஸ் கார்பன் டை ஆக்சைடு, லீவ்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணி இன்னொன்னா யூஸ் பண்ணுது, வாட்டர்ஸையும் மினரல்ஸையும் எடுத்துக்குது. அண்ட் வாட்டர் இரண்டையுமே யூஸ் பண்ணி சன்லைட் இருக்கும் பொழுது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தசிஸ் பண்ணுது. அது என்ன சிந்தசிஸ் பண்ணுது, கார்போஹைட்ரேட்டை சிந்தசிஸ் பண்ணுது, ஓகே. சன்லைட் இருக்கும் பொழுது வாட்டரையும் கார்பன் டை ஆக்சைடையும் யூஸ் பண்ணி அந்த பிளான்ட் என்ன பண்ணுது, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி எதை கொடுக்குது, எதை கிடைக்குது அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் அதுக்கு கிடைக்குது. இதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ், ஓகே. சன்லைட் இருக்கப்ப நடக்கணும், வாட்டர் வேணும், கார்பன் டை ஆக்சைடு வேணும், ஓகே. இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத ஈக்குவேஷனில் பார்க்க போகிறோம். கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர், கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேர்ந்து, கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேர்ந்து கார்போஹைட்ரேட்டை கொடுக்குது, உருவாக்குது. எப்போ சன்லைட் இருக்கணும், ஸோ டே டைமாக இருக்கணும் சன்லைட்டு, குளோரோஃபில் இருக்கணும், மெயின் பாயிண்ட். அப்போ குளோரோஃபில் இருக்கணும்னா க்ரீன் பிளான்ட்ஸ், ஓகே. ஸோ கார்போஹைட்ரேட் ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸ் கார்போஹைட்ரேட் ப்ளஸ் ஆக்சிஜன். எதை கொடுக்குது வெளில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனை வெளியில் அனுப்புது, ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கான ஈக்குவேஷன், ஓகே. அது நடக்கிறதுக்கு சன்லைட்டும் குளோரோஃபிலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே. இப்போ டூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்சிஜன் ரிலீஸ், ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ எது ரிலீஸ் ஆகுது, ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணுது. நம்ம எதை வந்து ப்ரீத் பண்ணுறோம், என்ன கேஸை ப்ரீத் பண்ணுறோம், ஆக்சிஜன், ஓகே. என்னத்தை வெளில விடுறோம், கார்பன் டை ஆக்சைடு. அப்போ பிளான்ட்ஸ் நமக்கு எவ்வளோ முக்கியம், அது கொடுக்குற ஆக்சிஜன் தான் ஏரில் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஏரில் இருக்கிற ஆக்சிஜனை தான் நம்ம ப்ரீத் பண்ணுறோம், ஓகே. ஸ்டார்ச் இஸ் ப்ரொடியூஸ் இன் லீவ்ஸ், எது ப்ரொடியூஸ் பண்ணுது, லீவ்ஸ் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்டார்ச்சுங்கிறது கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ப்ரொடியூஸ் ஸ்டார்ச் இஸ் ஸ்டோர் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஸோ அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டார்ச் வந்து என்னோட லீவ்ஸில் தான் ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ச் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்டில் வேரியர் பாட்டில் வந்து ஸ்டோர் ஆகுது, ஓகே. ஸ்டெம்மு, ரூட்டு, ஃப்ரூட்டு, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஸ்டோர் ஆகுது, அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்ச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ச் அப்படின்னு சொல்கிறோம், ஓகே. இதுதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ இந்த வீடியோட கன்க்ளூஷன் பார்ப்போமா. மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தோம், ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று ஆட்டோட்ரோஃபிக், ஒன்று ஹெட்ரோட்ரோஃபிக். ஆட்டோட்ரோஃபிக் அப்படின்னா தானாகவே உணவு தயாரிச்சுக்கிறது, ஆட்டோனா செல்ஃப்னு அர்த்தம், ஓகே. தானே உணவு தயாரிச்சுக்கிறது ஆட்டோட்ரோஃபிக். ஹெட்ரோட்ரோஃபினா உணவுக்காக, தன்னோட ஃபுட்டுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது ஹெட்ரோட்ரோஃபிக். இப்போ ஆட்டோட்ரோஃபிக்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, க்ரீன் பிளான்ட்ஸ் தான் ஆட்டோட்ரோப் பண்ணும், ஓகே. தானே உணவு தயாரிச்சுக்கும். ஸோ அது மற்றது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஹியூமன் அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபுட்டுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம், ஓகே. உணவு தயாரிக்க அந்த க்ரீன் பிளான்ட்ஸுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் பிளான்ட் மினரல்ஸு, அப்புறம் வந்து சன்லைட்டு, ஓகே. இது மூளையும் வச்சு அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை பண்ணி தான் அதுக்கு தேவையான உணவு அது தானே எடுத்துக்குது, ஓகே. ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது அப்போ என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸ் கார்போஹைட்ரேட் ப்ளஸ் ஆக்சிஜன், ஓகே. இது எப்போ நடக்கும், சன்லைட் இருக்கிறப்ப தான் நடக்கும். பட் க்ரீன் பிக்மெண்ட் அதாவது குளோரோஃபில் அதுக்கு இருக்கணும், ஓகே. ஸோ அது உருவாக்குற ஸ்டார்ச்சுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கார்போஹைட்ரேட் அப்படின்னு பேர், ஓகே. அது உருவாக்குற ஸ்டார்ச் வந்து லீஃப்ல தான் உருவாக்குது. அது உருவாக்குற ஸ்டார்ச் வந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதோட ஃபூட்டு, சாரி, ரூட்டு, ஸ்டெம்மு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து அதோட உருவாக்குற ஸ்டார்ச் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் எங்கே நடக்குது பிளான்ட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீவ்ஸில் தான் நடக்குது. அதுதான் மெயின் பாயிண்ட், ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.